கூட்டரசு பிரதேசத்தின் பத்து நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய முன்னணியை பிரதிநிதித்து மாய்காவே போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. நேற்று வரையில் அத்தொகுதியில் போட்டியிடப்போவது மாய்காவா அல்லது மாசிசாவா என்ற கேள்விகள் எழுந்த நிலையில் வாக்குறுதி கடிதத்தில் கையெழுத்திட நாளை மாய்கா வேட்பாளர் ஏ கோகிலன் பிள்ளை அழைக்கப்பட்டதன் வழி அந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. நாளைக்கு வந்து ஆக்சுவலி காலையிலேயே என்ன வர சொல்லியிருக்காங்க. இந்த வாத்திக்கெல்லாம் சைன் பண்ணிட்டு நியமனம் செய்யறதுக்கு ஏற்பாடுகள் செய்ய வேணும்னு சொல்லிட்டு ஸோ நாளைக்கு லாயர்ஸ் எல்லாம் வருவாங்க, எல்லாம் சைன் பண்ணிட்டு சனிக்கிழமை தாக்குதல் செய்வோம். தேசிய முன்னணி பத்து தொகுதியை மாய்காவிற்கு அறிவித்திருந்தும் தமது தரப்பும் அங்கு போட்டியிடப் போவதாக மாசிசா தலைவர் வி காசியோங் வெளியிட்ட அறிக்கை அரசியல் ரீதியாக குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தது. இருப்பினும் இறுதியில் நடப்பு நிலையை புரிந்து கொண்டு அவர்களே தங்களின் அலுவலகங்களை அங்கு மூடிவிட்டதாக கோகிலன் பிள்ளை குறிப்பிட்டார். எம்சிஏ வந்து அவங்க ட்ரை பண்றாங்க, ஏன்னா அவங்க முன்ன வேற இடத்துல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அவங்க அங்க நிக்கலன்னு சொல்லிட்டு இந்த வேட்பாளருக்கு இந்த இடத்துல ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. பட் நல்ல தெளிவா சொல்லிட்டாங்க, அவங்களும் ஆபீஸ் எல்லாம் எல்லாத்தையும் சாத்திட்டாங்க. இதனிடையே எத்தனை சவால்கள் வந்தாலும் அத்தனையையும் கடந்து பத்து தொகுதியில் மாய்கா பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றிகளை குவிக்கும் என்றும் அவர் நம்புவதாக பர்ணமா செய்திகளிடம் தெரிவித்தார். இந்த பத்து தொகுதி வந்து 100 விழுக்காடு வந்து மாய்காக்கு தான், அதோ என்ன வந்து நியமிச்சிருக்கேன், என்னதான் வேட்பாளரா போட்டிருக்காங்க, நான் நிச்சயமாக நல்ல சேவை செய்வேன். ஏற்கனவே வந்து சர்வீஸ் வந்து தொடர்ந்துட்டேன், அன்னைக்கே பேரை அனௌன்ஸ் பண்ண மறுநாளே வந்து என்னுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டேன். நிச்சயமாக இங்க உள்ளவங்க வந்து எனக்கு முழு ஆதரவு கொடுப்பாங்கன்னு என்று எதிர்பார்க்கிறேன். இதனிடையே கடந்த 14வது பொது தேர்தலில் பத்து தொகுதியில் 24,438 வாக்குகள் பெற்று இளம் வேட்பாளர் பி பிரபாகரன் அதிக பெரும்பான்மையில் வெற்றி பெற்றிருந்தார். இம்முறை அங்கு 7 முனை போட்டி நிலவும் என்றும் போட்டியிடுபவர்களில் 3 இந்தியர்கள் எனவும் தெரிய வருகிறது.